அப்படி போறாதீங்க ஆந்திராம சொல்றீங்க உன்ன உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் இந்த மூணு நிரந்தரமா மனுஷன் கிடைச்சாலுமே போதும் ஒரு மனுஷன் நல்லபடியா வாழணும்னா முதல்ல என்ன இருக்கணும் கை இல்லைனாலும் வாழ்ந்துடலாம் கால் இல்லாட்டி வாழ்ந்துடலாம் மண்டை கடி விட்டா வாழ முடியாது அதனால அரசாங்க கவர்மெண்ட் போட சொல்லுது நம்மளால யாராவது கவர்மெண்ட் மதியில போடுறோமா பண்டு வேண்டாம் தங்கிடுவோம் நாளைக்கு பின்னாடி யாராவது வளர்ந்து அவையில கொடுத்துருவோம் இதெல்லாம் ஒரு ஒளி சாப்பிடுறதுக்கு போட்டு அடுத்த ஒளி சாப்பிட போய் தேர்றது அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஆனா ஹெல்மெட்ட போடுறோம்னா அதுக்கு எதுக்காக உயிர் காப்பு தலைக்கவசம் அப்படின்னா பாதிப்பு தெரியாது நைட்டுனா தெரியுது ராத்திரினா தெரிய மாட்டேங்குது பஸ் ஸ்டாப்னா தெரியுது பேருந்துனா தெரியல ஆனா தமிழ் வாழ்க்கைனு சொல்லுவோம் என்ன பண்றது உள்ள தலைச்சு நல்லது பண்ணிக்கணும்னே நம்மளால ஒண்ணு புதுசா கிடைச்சாலும் சும்மா இருக்க மாட்டேன் கொண்டாட்டியும் புதுசு ரோடு புதுசு வண்டியும் புதுசு மூணு புதுசா கிடைச்சா சும்மா இருப்பானா புதுசா கல்யாணம் மாதிரி புதுசா செல்போன் வாங்கினாலும் சும்மா இருக்க மாட்டேன் புதுசா கல்யாணம் சும்மா இருக்க மாட்டேன் பின்னாடி பொண்டாட்டி உட்கார வச்சுட்டு வண்டியில ஹெல்மெட்ட கொடுத்துட்டேன் அந்த அம்மா புண்ண ஹெல்மெட்ட பார்த்தது இல்ல இதுல முக்கியமான பதார்த்தம் போட்டிருக்கு பத்திரமா கொண்டு வீடு சேர்க்கணும்னு சொல்லி அக்கச்சு உட்காந்துருக்கு வண்டி சும்மா நூறுல சரக்குன்னு போயிட்டு இருக்கு ஆபீஸ் ரெண்டு முன்னாடி நிக்குது புரிச்சு மாத்துனா ஆபீஸ் ரெண்டு அடியே ஆபீஸ் நிக்கிறாரு மாத்திய தலையில ஹெல்மெட்னு சொல்லல இது முன்ன ஹெல்மெட்ட மாட்டி தத்தாலும் தெரியும் பின்னாடி கட்டுறது முன்னாடி மாட்டி முன்னாடி மாட்டுறது முன்னாடி மாட்டி விட்டா நேரா கொண்டு அதே ஆபீஸ் ரெண்டுல குத்தி நூறுல போன வண்டி புருஷ பொண்டாட்டி 108ல ஏத்திட்டு வருது தேவையா தெரிஞ்ச வேலை செய்யணும் தெரியாத வேலை செய்யக்கூடாதுன்னு நேற்று காலையில் பாக்குறேன் ஒரு பொம்பளை ஆனா குடிச்சு குளம் போட்டு விடுச்சு ஒருத்தர் வேணா வந்தாரு நமக்கு கழுத்த ஒருத்தர் சைனத்துக்கு போயிட்டாரு நேற்று காலையில இன்னைக்கு காலையில் பாக்குறேன் அதே பொம்பளை அதே அமர்த்தி போட்டு விழிச்சுட்டு இருந்தேன் என்னடா சட்டால நேற்று காலையில சைனத்துக்கு போனேன் இன்னைக்கு ஒரு பொம்பளை போட்டு விழிக்கிறேன் யாருமே கேட்கலையே நம்ம கேட்கலாம்னு போய் பாக்குறேன் அவன் என்ன சொல்லி அடிக்கிறான் தெரியுதா ஏண்டி நான் தான் கஷ்டப்பட்டு ஒரு செயின் அக்கறனே இது காவிரிக்கு செய்தி சொல்ல வேண்டியாடி என் திரும்ப ஒரு மரியாதை வேண்டாமா அப்படின்னு திருட்டு போய் உட்கார வச்சுருக்கேன் அடுத்தவுடைய மனைவி அக்கா நடிக்கணும் தங்கச்சியை நினைக்கணும் அதான் தமிழ்நாடு பண்பாடு பஸ்ல முன்னாடி சீட்ல புருஷன் முன்னாடி உட்காந்துருக்காது அடுத்த சீட்ல உட்காந்து போய் செவன் எடுக்க முடியல அடுத்த ஒரு அடி சீட்டு கடையில நாளை விட்டு சொல்றேன் அந்த மாதிரி அங்கிட்டு பாக்குது புருஷன் சொன்னா சந்தோஷத்தோட பேச உட்காந்துருக்கு ஆனா இவன் நினைக்கிறேன் திரும்ப கம்பெனி விட்டு அவருக்கு திரும்ப காலை உள்ள விடுவான் அப்படின்னு சொல்லி திரும்ப காலை உள்ள விட்டாங்க அவரு கோபம் வந்துருச்சு புருஷன் கிட்ட சொல்றான் மாமா இங்க பாருங்க பின்னாடி சீட்ல உட்காந்து சும்மா நாளை சொல்லிட்டே வரேன் அவர் என்ன சொல்லி கொண்டாடி சொல்றேன் அதுக்கு புரிசன் சொல்றாரு அதை ஏன் என்ன சொல்ற உன் முகத்த திருப்பி காட்டு பார்த்து செத்துருவேன் ஏன்னா அவ்வளவு கேவலம் வாழ போகும் முன்னாடி பார்த்தா பர்சனாலிட்டி இருக்கும் பின்னாடி பார்த்தா பெரிய முனிசிபாலிட்டி மாதிரி ஆகி போயிடும் அது போல் இல்லாமல் மனிதன் நினைப்பது உண்டு வாழ்வு நினைக்கும் என்று இருந்தால் கவலை மறந்துவிடும் வாழ்க்கை இருந்து
Thank you.
أنا أسأل أن يصير سيدنا
أنا أقول لك